ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் வந்து நம்ம நிறைய பேர் கேட்கறது விஞ்ஞானம் மெஞ்ஞானம், சுருக்கமாக சொல்லுங்க. கடந்த வாரத்தில் கூட நான் வந்து ஸ்ரீலங்கா பயணம் போயிருந்த பொழுது, அரசியல் பயணமாக போயிருந்த பொழுது, அங்கே வந்து ஒரு நண்பர், அதாவது ஒரு மனுஷால் கேட்குற கேள்வி, ஆன்மீகத்தை பற்றி அதிகமான தேடலில் உள்ள அவர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது விஞ்ஞானம் மெஞ்ஞானம் சுருக்கமாக சொல்ல முடியுங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாருங்க. நம்மளுடைய தினப்பலனில் ஆன்மீக தகவல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து யூடியூப்பில் பார்த்துட்ருக்கிறதுனால பொதுவாக நான் வயதில் பெரியவராக இருந்தாலும் உங்களுடைய ரசிகர், அதனால் உங்களுடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் உங்ககிட்ட விஞ்ஞானத்திற்கும் மெஞ்ஞானத்திற்கும் உள்ள வேறுபாடு எனக்கு தெரிஞ்சால் கூட நான் உங்களுடைய வாயிலிருந்து என்ன வரும்னு பார்க்குறேன். அதனால் எனக்கு ஏதாவது ஒரே ஒரு நிமிடம் நேரம் ஒதுக்கி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தார். சொந்த ஜாதகமெல்லாம் கேட்கல, விஞ்ஞானம் மெஞ்ஞானம் சுருக்கமாக சொல்லுங்கன்னு கேட்டிருந்தார். பொதுவாக விஞ்ஞானம் அப்படிங்கிறது இந்த காலத்தில் வந்து இன்றியமையாத ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. விஞ்ஞானம் அப்படிங்கிறது ஒருவருக்கு ஏதாவது நோய் வந்ததுன்னு வைங்களே, அல்லது ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருந்தார்னு வைங்களே, அதுக்கு விஞ்ஞானம் வந்தது அப்படின்னா அந்த பாதிப்பிலிருந்து அடியோடு நிவர்த்தி பண்ணக்கூடிய தகுதி விஞ்ஞானத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. 50 வயதில் ஒருவருக்கு நோய் வந்ததுக்கப்புறம் அந்த நோயை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய கருவிகளும் மிகப்பெரிய சாதனங்களும் நமக்கே வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அற்புதமான அமைப்புகளும் விஞ்ஞானத்தில் இருந்துகிட்டு இருக்குதுங்க. 50 வயசில் நோய் வந்ததுக்கப்புறம் நம்மை காப்பாற்றக்கூடிய கருவி விஞ்ஞானத்தில் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் 6 மாத குழந்தையாக இருக்கும் பொழுதே 50 வயசில் இந்த மாதிரியான நோய் வரும்னு எடுத்து சொல்லக்கூடிய தகுதி விஞ்ஞானத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. நோய் வந்ததுக்கப்புறம் காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு விஞ்ஞானத்துக்கு உண்டான சிறப்பு. அதுவே அந்த நோயை வாராமல் தடுப்பதற்குண்டான அமைப்பு தான் விஞ்ஞானத்திற்குண்டான மிகப்பெரிய பொறுப்பு.